ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் குழம்பு வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பாவக்காய் வாங்கி செஞ்சால் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் சின்ன பாவக்காவாக இருக்கிறத பார்த்து வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கழுவிட்டு இந்த ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை நான் எடுத்து இந்த மாதிரி வந்து வதக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வெண்டைக்காய் வதக்குற மாதிரி இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாணலில் வந்து கொஞ்சம் தாளிக்கிற தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கொஞ்சம் கடுகு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை வந்து இதை உடச்சி வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற விதைலாம் வந்து நல்லா அரைஞ்சிருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சு இந்த பாவக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீரிழிவு நோயெலாம் வந்து நல்லா குணப்படுத்தும். அடுத்து வந்து இருமல் இருந்தாலும் வந்து சரி பண்ணும். ஆஸ்துமா உள்ளவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து அடிக்கடி வந்து நம்ம பாவக்காய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து மிளகாத்தூள், அதாவது மிளகாத்தூள்னால் நான் சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து புளிக்கரைசல், புளிக்கரைசல் வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துங்க. அடுத்து தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா, இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அடுத்து வந்து இது என்ன இதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் குழம்பு வந்து முன்னாலே வச்சுட்டு முந்தின நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து சில பேர் வந்து வெல்லம் ஆட் பண்ணுவாங்க. வெல்லம் நம்ம சேர்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காயோடைய தன்மையே நம் அந்த பயனே நமக்கு கிடைக்காமல் போயிடும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் அப்படியே சாப்பிட்ற ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கிட்டால் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது முன்னாலே நம்ம வைக்கிறதால அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற கசப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால தான் வந்து முந்தின நாளே வச்சு அடுத்த நாள் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. 10-15 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வேணும்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துங்க. அப்படியே சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாம், ஆனால் அடுத்த நாள் சாப்பிடும்போது வந்து அந்த கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு, பாவக்காய் குழம்பு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வச்சுருந்து அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.